நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ல வர எக்ஸ்டீரியர் வால் பிரேமர் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம், காட்ட போறோம். வீடியோ பார்க்கறதுனால சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தீனா பெயிண்டிங் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில்கே கிளியர் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் டச் பேஜுக்கு. அப்போ தான் எந்த மாதிரியான பயனுள்ள வீடியோகள் தொடங்க சேர்க்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, ஏசியன் பெயிண்ட்டில் எக்ஸ்டீரியர் வால் பிரேமர் பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்ன ரேட்டில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3200 3500 கிடைக்குது இந்த பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேமரில் எண்ணெய் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பிரேமருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம், அல்லது பட்டி பார்த்த பிறகும் அடிக்கலாம், அல்லது ஒயிட் சிமெண்ட்டோ அல்லது சுண்ணாம்போ ஒர்க் அவுட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நண்பர்களே, ஏசியன் பெயிண்ட்டில் எக்ஸ்டீரியர் வால் பிரேமரில் இதே பிரேமரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். அதுதான் இது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் பிரேமருக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பிரேமர் தான். எக்ஸ்டீரியர் வால் பிரேமர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது. இது வந்து அட்வான்ஸ், அவ்வளோதான். அதுக்கடுத்து நண்பர்களே, ஏசியன் பெயிண்ட்லே எக்ஸ்டீரியர் வால் பிரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கேரண்டி உள்ள ஒரு சிறந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட். இந்த டேம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 20 லிட்டர் பிரைமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பிரைமர் இது. இது வந்து நம்ம குறைவான தண்ணி வச்சாலும் ஏறி குறைச்சி நிறையவே கொடுக்கும், நல்லா வாழவாயின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஏர் கவரேஜ் வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் புகா தன்மை வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரைமரில் நீரை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரைமர் இது. அதேமாதிரி இந்த பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கிராகெலாம் வந்து வராது. அதேமாதிரி 3 mm இருக்கிற ஏர் கிராகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா மூடிடும், நல்லா க்ளோஸ் பண்ணிவிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கிராக் வந்து வர விடாமல் தடுத்துடும்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிறது நல்லா தரமாகவே இருக்குது. நிறைய இந்த டேம் ஷீட்டை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நண்பர்களே, எக்ஸ்டீரியர் வால் பிரேமரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டில் வர இன்னொரு பிரேமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப். இந்த டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டு அல்லது 8 ஆண்டு அல்லது 10 ஆண்டு இது மாதிரி 3 குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து இருக்குது. இந்த டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்கேஜெலாம் வந்து தடுத்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏர் கிராக்லாம் வந்து வராமல் தடுக்கும், ஏர் கிராக் இருந்தாலும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரேமர் அடிக்கிறதால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் புகா தன்மை வந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் இதை வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரேமர் நம்ம அடிக்கிறதால வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற வெயிலிருந்து 10 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு குழுன்னு ஏசிருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த பிரேமர் வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு தரமாக இருக்குது. இந்த பிரைமரில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 20 லிட்டர் பிரைமரில் கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக 7 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 3 லிட்டர் தண்ணி அந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேம் ப்ரூஃப் பண்ணுற பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியானது. இந்த நேஷன் பெயிண்டில் இந்த எக்ஸ்டீரியர் வால் பிரைமர் 3 விதமாக சொல்லியிருக்கேன், எக்ஸ்டீரியர் பிரைமர், அடுத்தது டேம் ஷீட், டேம் ப்ரூஃப். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி பார்த்த வால்லையும் அடிக்கலாம், அதே மாதிரி பட்டி பார்க்காத வால்லையும் டைரெக்டாகவும் அடிக்கலாம், அதே மாதிரி இதில் நீங்கள் கலர் கலந்தும் அடிக்கலாம், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தரமான 3 பிரைமரும் தரமான இதுதான். உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி, மக்களுடைய பொருளாதாரத்து தகுந்த மாதிரி 3 விதமான பிரைமர் வந்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறையவே இருக்குது, ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இது 3 தான். நண்பர்களே, இந்த எக்ஸ்டீரியர் வால் பிரைமர் பற்றி தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தீனா பெயிண்டிங் டியூட்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கட்சி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.